இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்றே பப்ளிஷ் ஆகிடுச்சு. நிறைய பேர் ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜெராக்ஸ் காப்பிக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, டோட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க்கு தான் tndt.government.in சைட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சைட்டில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், கீழே வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஇ செப்டம்பர் 2020 ரீவேல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் எப்படி ரிசல்ட்டை பார்க்குறது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடிஇ செப்டம்பர் 2021 ரிசல்ட்ஸு இன்ஸ்டியூட்டு இண்டிவிஜுவல் எல்லாருமே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்து கீழே தேர்ட் ஒன் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிடிஇ செப்டம்பர் 2021 ரிசல்ட்ஸ் பிடிஎஃபாக இருக்கும். இந்த இது இப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரீவேல்யூஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து இதில் ஓப்பன் ஆகும், ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பாருங்க. ஜிடிஇ ரீவேல்யூஷன் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். ரீவேல்யூஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத விதிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும். இதை பாருங்கள், 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை நாள் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த டிஎன்டிடிக்கு பக்கத்துலேயே பாருங்கள், 112.133.274.70 இந்த இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கானது டைரெக்டாக வந்துடும். அப்படியே ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிடி எடுத்துடணும். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ரீட் பண்ணி காட்டுறேன். டேட் பாருங்கள், 29ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/12/2021. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புறதுக்கான 150 டிடி எடுத்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணிடணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு அதையும் இதையும் சேர்த்து இந்த இதுக்கு நம்ம அனுப்பணும். 10/12/2021 இங்கே பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அட்ரஸில் அனுப்பணும் தெளிவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் டவுட் திரும்ப திரும்ப கேட்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வாங்கி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜெராக்ஸ் காப்பி எக்ஸாம் எடுத்து வாங்கி பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. விதிமுறைகள் பண்ணுறோம் இவரங்க. இணைய வழியாக விண்ணப்பிக்க முக்கிய அறிவுரைகள். விண்ணப்பதாரர் தங்களது பெயர், பதிவேன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை தெளிவாக, தாங்கள் ஏற்கனவே தேர்வின் போது விண்ணப்பம் செய்த விண்ணப்ப படிவத்தில் உள்ளது போன்று பிழையின்றி குறிப்பிட வேண்டும். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறான பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிடும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. அடுத்து பாருங்கள், விடைத்தாள் நகல் கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 2 அல்லது அதற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்க வேண்டும். விடைத்தாள் கோரும் விண்ணப்பதாரர்கள் சுய முகவரியிட்ட உரையினை, அதாவது பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் கணக்கு கொடுத்துருக்காங்க, கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. விடைத்தாள் நகல் அனுப்புவதற்கான விண்ணப்பத்துடன் சேர்த்து அனுப்ப வேண்டும். விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் பாடம் ஒன்றுக்கு 150 வீதம் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் வரவோலை எடுத்து அனுப்ப வேண்டும். வங்கி வரவோலை வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் என்ற பெயருக்கு சென்னையில் மாற்றத்தக்கதாக எடுக்க வேண்டும். நோட் த பாயிண்ட். நீங்கள் டிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் போட்டுக்கணும்.
இதில் பாருங்கள், 150 வந்து இப்போ சீனியர் எழுதுகிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுக்குமே தனித்தனியாக எடுத்து அனுப்பணும். இந்த 5th பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மறுமதிப்பீட்டுக்காக விண்ணப்பிக்க தகுதியுடையவர் ஆவார். மறுமதிப்பீட்டுக்கான அட்டவணை மற்றும் தேர்வு முடிகள் தொடர்பான விவரங்கள் இயக்கக இணையதளத்தில் வெளியிடப்படும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்றைக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வருதுன்னு, நம்மளை அப்ளை பண்ணுறதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம கவர் எழுதி நம்ம அட்ரஸ் அனுப்புகிற வீட்டுக்கு வரும். நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த இதுக்கு நம்ம ஜெராக்ஸ் காப்பி வந்து வரும். அதை நம்ம வாங்கி பார்த்துக்கலாம். எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னன்றதை பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். அடுத்து பாருங்கள், வரவொலையின் பின்புறம் விண்ணப்பதாரன் பெயர், பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி குறிப்பிட வேண்டும். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்த விண்ணப்பத்துடன் வரவோலை மற்றும் சுய முகவரியிட்ட உரையினை தலைவர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் கிண்டி சென்னை 25 என்ற முகவரிக்கு அனுப்பும். நம்ம வந்து இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணதையும் டிடியையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரில் வச்சு அனுப்பணும். அந்த கவருக்குள்ளே இன்னொரு கவர் அனுப்பணும். நம்மளோட அட்ரஸ், நம்ம வீட்டு அட்ரெஸும் அந்த டோட்டோடதும் போட்டு அனுப்பணும். நான் உங்களுக்கு அட்ரஸ் பாருங்கள் காட்டுறேன். தலைவர் தேர்வு வாரியம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் கிண்டி சென்னை 25 இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம எழுதி அனுப்பணும். விண்ணப்பதாரர்கள் இயக்கத்திற்கு அனுப்பும் கவரின் மேல் வணிகவியல் தேர்வு செப்டம்பர் 2021 அந்த கவருக்கு மேலே இதை வச்சு அனுப்பணும். செப்டம்பர் 2021 விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பம் என்று குறிப்பிட வேண்டும். இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கானதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்னது தான். இதிலே வந்துட்டு அந்த 112 அப்படின்னு டாட் போட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி பாருங்கள் வரும். 112 இதோ பாருங்கள், 112.133.214.70 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும். சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோடதில் இப்போ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிறதுக்கு. இதில் பாருங்கள் ரிசல்ட் செப்டம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுன்னா நம்ம போய் பார்த்துக்கலாம். இன்ஸ்டியூட்டா இல்லை இண்டிவிஜுவலாக எப்படி பார்க்குறது? இண்டிவிஜுவலாக வந்திங்கன்னா உங்களோட நம்பர் போட்டு ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். அப்புறம் பாருங்கள், அப்ளை ஜெராக்ஸ் காப்பி செப்டம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் த்ரூ அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த ஃபார்மு. இதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கணும். அந்த ப்ரிண்ட்டோட சேர்த்து தான் நம்ம அனுப்பணும். இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரீவேல்யூஷன் இன்ஃபர்மேஷன் இதிலே கொடுத்துட்டாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட நேம் போடுறீங்க. உங்களோட நேம் என்னவோ அதை இந்த இடத்துல போட்டுக்கிறீங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் ஒன்ல போட்டு இங்கே டைப்ரைட்டிங் சீனியர் காமர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஃபார்ம் தான். இதில் நீங்கள் டைப்ரைட்டிங் என்ன கிரேடோ அதை போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட்டன் என்னவோ அதை போட்டுக்கலாம். ஷார்ட்டன் சீனியரா, இப்போ சீனியர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேட்ச். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இதில் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அவங்களே எழுதியிருப்பாங்க, ரோமன் லெட்டரில் போட்டிருப்பாங்க, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ் என்னவோ அதை போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ்க்கு அப்புறம்
காண்டாக்ட் நம்பர் நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பருக்கானது. அடுத்து பார்த்திங்கன்னா டிடியோட நம்பர், டிடி வாங்கினோன்னு கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக, அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா பேங்க்லேயே கேட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த பேங்க், டிமாண்ட் டிராஃப்ட் டேட்டு, அமௌண்ட்டு, இன்ஸ்டியூட்டாக ப்ரைவேட்டாக, ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் இன்ஸ்டியூட் மென்ஷன் த இன்ஸ்டியூட் அப்ரூவல் நம்பர், இன்ஸ்டியூட்டாக இருந்தால் அவங்க அப்ரூவல் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ரிண்ட்டு கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தோன்னே இங்கே சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல, கொடுத்துட்டாங்க, கொடுக்கறதுனால இது எல்லாத்தையுமே திரும்ப இது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கான காலம் வந்துடும். ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கவர் வச்சு அந்த கவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஒரு சைடு எழுதிக்குவீங்க, டோட்டோடது ஒரு சைடு எழுதிக்குவீங்க. எழுதி முடித்ததுக்கு அப்புறமேலே குறிப்பிட்ட டேட் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு மார்க் கம்மியாகிடுச்சு, இல்லை என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் வாங்கி பாருங்கள். ஏன்னா ஒரு நமக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாமே எழுதி மிஸ்டேக்ஸே இல்லாமல் நெல் மிஸ்டேக்ஸ் இருந்து ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நம்ம தப்பு என்னன்றதை நமக்கு வாங்கி பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம் நான் நல்லா எழுதுனேன் ஆனால் என்னை ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்றதுலேயே இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்போம். பேப்பர் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு தோணுதோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, இல்லை நான் நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் ரீவேல்யூஷன் போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமேலே இதே மாதிரி ரீவேல்யூஷனுக்கு வந்து நீங்கள் பண்ணணும். அது ரீவேல்யூஷன் இது வந்தோன்னா நம்ம எப்படின்றத நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷனுக்கு தனியாக சப்ஜெக்ட்டுக்கு 500 ஷார்ட்னுக்கு வந்து அனுப்பணும். அதோட டீட்டெயில்ஸை நம்ம அப்புறமா பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறது, ஜெராக்ஸ் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுன்றத ப்ரொசீஜர். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்காவது வந்து நம்ம இந்த தடவை சரியாக பண்ணல, பிப்ரவரி மந்த் வந்து எக்ஸாம் போகலாம் அப்படின்றவங்க இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம்லாம் இருக்காதிங்க. இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இருக்கிறதே 2.5 மந்த்ஸ் தான், 2 மந்த்ஸ் தான் சாலிடாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 மந்த்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொரு முயற்சி எடுத்து பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இழக்காதீங்க. ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். நம்ம அந்த சந்தேகம் எல்லாமே பேப்பர் வாங்கி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு கிளாரிஃபை ஆகிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமில் கால் பண்ணுங்கள். மார்னிங் கொஞ்சம் 7:00 to 8:00 அந்த டைமில் கால் பண்ணிடுங்க. டெஸ்ட் பாய் சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம். தேங்க்யூ.